Hello students, today we are going to learn about the lesson English term 2 4th standard affection lesson 1 affection book back answer. Today affection lesson book back answer first one. A fill in the blanks. First one, Meena's village was hit by waves on a dash. Answer is Sunday morning. Sunday morning in December. Sunday morning in December, Meena's village was hit by waves on a dash. Sunday morning in December. First one. அதாவது என்னென்னா மீனாவுடைய வில்லேஜில் ஹிட் பை வேவ்ஸ், அதாவது வேவ்ஸ் எப்போ வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அலைகள் எப்போ வந்தது அவருடைய வில்லேஜில், அலைகள் எப்பொழுது வந்தது அவருடைய கிராமத்தில். அது என்ன, சண்டே மார்னிங், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில், டிசம்பர் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த வேவ்ஸ் வந்தது, வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஓகே, செகண்ட் ஒன், மீனாஸ் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு இயர் டேஷ். மீனா வாஸ் ட்ரான்ஸ்ஃபர், அவள் எங்கே மாறினா, மீனா வந்து எங்கே மாறினா அப்படின்னு கேட்குறாங்க. Meena was transferred to a dash. அது என்னது, rehabilitation center. அவ rehabilitation center. Rehabilitation center. Meena was transferred to a, இப்போ எங்கே வரணும்னா rehabilitation center. அப்படின்னா என்னன்னா அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தனியாக உள்ள பிள்ளைங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு அர்த்தம். ரெக்கவர், அதாவது அனாதை அந்த மாதிரி குழந்தைங்களை அது தனியாக பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறத அர்த்தம். அடுத்தது, த அஃபிஷியல்ஸ் ஃபேமிலி விசிட்டட் த ரீஹாபிலேஷன் சென்டர் ஃபார் டேஷ் இயர்ஸ் 5 இயர்ஸ். தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் 5 இயர்ஸ், 5 வருடங்கள். த அஃபிஷியல் ஃபேமிலி விசிட்டட், அவள் வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அஃபிஷியல் ஃபேமிலியாக என்ன பண்ணுவாங்க, விசிட், வருகை தருவாங்க. ரீஹாபிலேஷன் சென்டர் ஃபார் 5 இயர்ஸ், 5 வருடத்திற்கு ஒரு முறை வந்து என்ன பண்ணுவாங்க, விசிட் பண்ணிட்டு போவாங்க, அதாவது வந்து வருகை தந்துட்டு போவாங்க அப்படின்னு. த அஃபிஷியல் ஃபோர்த் ஒன், த அஃபிஷியல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் லிங்க்டு. த அஃபிஷியல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் லிங்க்டு, த அஃபிஷியலில் ஒய்ஃப் எப்போ லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஒய்ஃப் லைக் டேஷ், அது யார் லைக் பண்ணுறாங்கன்னா சில்ட்ரன் தான் லைக் பண்ணுவாங்க, குழந்தைகள். த அஃபிஷியல், அஃபிஷியல்னு அலுவலகம் அர்த்தம், இந்த அலு, அதுதான் அஃபிஷியல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் லைக், அது யார் லைக் பண்ணுவாங்கன்னா ஒய்ஃப் லைக் சில்ட்ரன், CHILDREN, children. The official and his wife liked children. Next, fifth one, Meena studies in dash standard. Meena எந்த வகுப்பு படிக்கிறாங்க, Meena studies in 12th standard. 12th standard, TWELFTH, 12th standard. அவள் படிக்கிறாள். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், மீனாஸ் வில்லேஜ் வாஸ் ஹிட் பை வேவ்ஸ் ஆன் ஏ டேஷ் சண்டே மார்னிங் இன் டிசம்பர். அதாவது டிசம்பர் மாதத்தில் சண்டே மார்னிங்கில் அந்த வேவ்ஸ் நடந்தது அப்படிங்கிறாங்க, அந்த வில்லேஜில் நடந்தது. செகண்ட் ஒன், மீனா வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஏ டேஷ், அவள் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பான், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், அந்த சென்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ரீஹாபிலிட்டேஷன், த ஆக்ஷன் ஆஃப் ரெஸ்டோரிங் சம்ஒன் ஆஃப் டேமேஜ், அதாவது பாதிக்கப்பட்டவங்களை தனியாக இது பண்ணுவாங்கள்ல, அதாவது முகாம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு தான். த ஆக்ஷன் ஆஃப் ரெஸ்டோரிங் சம்ஒன் ஆஃப்டர் த டேமேஜ், அதாவது ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்னா என்னதுன்னா, இப்போ முகாம் சொல்கிறாங்கல்ல, அதாவது அகதிகள் முகாம் அப்படிங்கிறவங்கள, அதாவது சுனாமியில் வந்தவங்க அதெல்லாம் தனியாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்காக மருத்துவ முகாம்னு, அந்த இடத்துக்கு தான், அதான் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அர்த்தம். தேர்ட் ஒன், த அஃபிஷியல் ஃபேமிலி விசிட்டட் த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஃபார் டேஷ் இயர்ஸ் 5 இயர்ஸ். அவங்க விசிட் எப்போ வருகை பண்ணுவாங்க, அந்த அஃபிஷியல் ஃபேமிலியாக, அதாவது அலுவலக குடும்பமாக எப்போ வருவாங்க, அந்த சென்டருக்கு எப்போ வருவாங்கன்னா 5 இயர்ஸ்க்கு ஒன் டைம் வருவாங்க. நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், த அஃபிஷியல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் லைக் டேஷ், த அஃபிஷியல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் லைக், யார் விரும்புவாங்க அதிகமாக அங்கே வர்றதுக்குன்னா, சில்ட்ரன் தான் அதிகமாக வருவாங்க, விரும்புவாங்க அப்படின்னா, அந்த ஒய்ஃப் வந்து அந்த சில்ட்ரனை தான் விரும்புவாங்க. நெக்ஸ்ட், ஃபிஃப்த் ஒன், மீனா ஸ்டடிஸ் இன் டேஷ் ஸ்டாண்டர்ட், மீனா என்ன வகுப்பு படிக்கிறாங்க, 12th ஸ்டாண்டர்ட், 12 TWELFTH, 12th ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் கோயிங் அபவுட், ரீட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ட்ரூ, இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், மீனாஸ் ஃபாதர் வாஸ் எ ஃபிஷர்மேன், மீனாவுடைய ஃபாதர் ஃபிஷர்மேனா, மீனவனா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ,
நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பீப்புள் ரேன் ஆஃப் வென் த சீ வாட்டர் ரெசிடட் பீப்புள் ரேன் ஆஃப் வென் த சீ வாட்டர் ரெசிடட் அதாவது பீப்புள் வந்து ஓடி வராங்க எங்க வராங்கன்னா கடல் தண்ணிக்கு ஓடி வர்றது அது ஓகேவா அது வந்து எங்க ஓடி வராங்க அப்படின்னு கேட்குறாங்க அது ட்ரூவா ஃபால்ஸா அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ் பீப்புள் ரேன் ஆஃப் வென் த சீ வாட்டர் ரெசிடட் இந்த எல்லா பீப்புளும் சீ வாட்டருக்கு ஓடி வராங்க அப்படிங்கிறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் தேர்ட் ஒன் த்ரீ வேவ்ஸ் ஹிட் த வில்லேஜ் த்ரீ வேவ்ஸ் ஹிட் த வில்லேஜ் வேவ்ஸ்னா அலைகள் மூன்று அலைகளும் ஹிட் த வில்லேஜ் இந்த வில்லேஜே தாங்கி வருது அப்படிங்கிறாங்க அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் த்ரீ வேவ்ஸ் ஹிட் த வில்லேஜ் ஃபால்ஸ் ஃபோர்த் ஒன் த அஃபிஷியல் விசிட்டட் த ரீஹாபிலேஷன் சென்டர் டெய்லி டெய்லியை விசிட் பண்ணுவாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் இது ஃபைவ் இயர்ஸ் ஒன் டைம் தான் விசிட் வருவாங்க ரீஹாபிலேஷன் சென்டருக்கு அது டெய்லின்னு கொடுத்துருவாங்க அது டெய்லி அப்படின்னு கொடுக்கும் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ்னா தவறு இந்த ஃபிஃப்த் ஒன் த அஃபிஷியல் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் டிஸ்ட்ரிக்ட் த அஃபிஷியல் ஃபிஃப்த் ஒன் த அஃபிஷியல் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் ட்ரான்ஸ்ஃபர் என்ன பண்ணுறாங்க அஃபிஷியல் அதாவது அலுவலக நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அனதர் டிஸ்ட்ரிக்ட் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் மாறி வர்றது அது அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸா ட்ரூ ஆன்சர் இஸ் ட்ரூ நெக்ஸ்ட் ஒன் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் அனதர் ஒன் இஸ் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர் இஸ் கீரகுப்பம் லொக்கேட்டட் கீரகுப்பம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க வேர் இஸ் கீரகுப்பம் லொக்கேட்டட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆன்சர் எழுத போகிறோம் வேர் இஸ் கீரகுப்பம் லொக்கேட்டட் ஓகே வேர் இஸ் கீரகுப்பம் லொக்கேட்டட் கீரகுப்பம் கீரை குப்பம் லொக்கேட்டட்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க கீரைக்குப்பம் இஸ் லொக்கேட்டட் கீரை குப்பம் இஸ் லொக்கேட்டட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் லொக்கேட்டட் என் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் கீரைக்குப்பம்னு இருக்கு டிஸ்ட்ரிக் செகண்ட் ஒன் வாட் வேர் த பீப்புள் எக்ஸைட்டட் அபவுட் வாட் வேர் த பீப்புள் எக்ஸைட்டட் அபவுட் answer the people were excited about the toil waves த பீப்புள் வேர் எக்ஸைட்டட் அபவுட் த டாயில் வேவ்ஸ் பீப்புள் எங்கே எக்ஸைட் ஆகிறாங்க எங்கே பிரமிச்சு போகிறாங்க அப்படின்னா டாயில் வேவ்ஸ் அதாவது வேவ்ஸ்னா அலைகள் டாயில் வேவ்ஸ் அந்த இடத்துல தான் அவங்க பிரமிச்சு போகிறாங்க அப்படிங்கிறது தேர்ட் ஒன் விச் டிசாஸ்டர் ஹேட் ஹிட் த வில்லேஜ் விச் டிசாஸ்டர் டிசாஸ்டர்னா பேரிடர்னு அர்த்தம் விச் டிசாஸ்டர் ஹேட் Hit the village. Disaster. Answer. Tsunami disaster hit the village. எந்த டிசாஸ்டர் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது எந்த டிசாஸ்டர் அவங்க வில்லேஜை ஹிட் பண்ணுது எங்கே வீணாக்குது அப்படிங்கிறது சுனாமி டிசாஸ்டர் ஹேட் த ஹிட் த வில்லேஜ் வில்லேஜ் ஃபோர்த் ஒன் ஹூ ஷோட் லவ் அண்ட் கேர் to the children
டூ த சில்ட்ரன். ஆன்சர் த அஃபிஷியல் ஷோட். அஃபிஷியல் ஹூ ஷோடுன்னு தெரியுங்களா, அந்த இடத்துல ஹூக்கு பதிலாக அஃபிஷியல்னு போகும். அஃபிஷியல் ஷோட் லவ் அண்ட் கேர் டு த சில்ட்ரன். அவங்க என்ன கேட்டால் ஹூ ஷோட் லவ் அண்ட் கேர் டு த சில்ட்ரன். ஹூக்கு பதிலாக நம்ம த அஃபிஷியல்னு போட்டால் போதும். த அஃபிஷியல் ஷோட் லவ் அண்ட் கேர் டு த சில்ட்ரன். ஹூக்கு பதிலாக இந்த அஃபிஷியல் என்ன போகும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், வை டிட் மீனா கால், வை டிட் மீனா, வை டிட் மீனா கால் த அஃபிஷியல், அஃபிஷியல் அப்பா. வை டிட் மீனா கால் த அஃபிஷியல் அப்பா? டூ யூ திங்க், டூ யூ திங்க் வி நீட் டு பி, வி நீட் டு பி எ ஃபேமிலி டு கேர் ஃபார் அதர்ஸ், டு கேர் ஃபார் அதர்ஸ், அதர்ஸ். ஆன்சர் மீனா, மீனா கால்டு த அஃபிஷியல் அப்பா, மீனா கால்டு த அஃபிஷியல் அப்பா பிகாஸ் ஹி வாஸ் kind to the children. Kind, kind na anbar irukku nu artham. Kind to the children, children. Okay students, Meena called the official appa because he was kind to the children. Next we are going to punctuation. Punctuation na adhu nirthir kuriyidukku nu artham. Punctuation, book back answer. Okay, Rewrite the sentences with punctuation mark. Rewrite the sentences with punctuation mark. அதாவது அந்த கொடுத்துருக்க லெட்டர்ஸை ரீரைட் பண்ணி எழுத சொல்கிறாங்க. பங்க்சுவேஷன் மார்க்னா அந்த நிறுத்தல் குறியீடு, அதாவது கமா, ஃபுல் ஸ்டாப், கொட்டேஷன் மார்க், அதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி வைக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வேர் இஸ் மை கேட். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்களா, வேர் டபிள்யூ, அதை கேப்ஸாக மாற்றுவோம். வேர் இஸ் மை கேட் போட்டு குவஸ்டின் மார்க் போடுவோம். வேர் இஸ் மை கேட், அதான் நம்ம கேட்டு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. வேர் இஸ் மை கேட் எழுதி இந்த குவஸ்டின் மார்க் போடுவோம். இதுதான் இது ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஜெயின் ஏட் அண்ட் ஆப்பிள். ஜெயினுங்கிற ஒரு பையன், அவன் என்ன பண்ணுறான், ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஜெயின் ஏட் அண்ட் ஆப்பிள், இதில் ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், கேபிட்டல் நம்ம ஸ்மால் லெட்டர் இருக்குது. எப்போயுமே நேமு பிளேஸ் வந்தால் ஃபஸ்ட் லெட்டர் கேப் லெட்டர் வரணும். நேமு பிளேஸ் வந்தால் ஃபஸ்ட் லெட்டர் கேப் லெட்டர் வரணும். பாருங்கள் நேம் வந்துருக்கு பாருங்கள், ஜெயின், ஜேஏஎன், ஜே வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேப் லெட்டர், மீதியெல்லாம் அப்படியே எழுதிட்டு லாஸ்ட் என்ன பண்ண, ஜெயின் ஏட் அண்ட் ஆப்பிள், இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சா போதும். ஃபுல் ஸ்டாப் வச்சா போதும். கொஸ்டின் பார்ப்போம், ஜெயின் ஏட் அண்ட் ஆப்பிள், அவன் ஆப்பிள் சாப்பிட்டானா? ஜெயின் ஏட் அண்ட் ஆப்பிள், ஆப்பிள் எதுனா போதும். நெக்ஸ்ட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சா போதும். அடுத்தது தேர்ட் ஒன், த புக் இஸ் அண்ட் டேப், த புக் இஸ் ஆன் த டேபிள்னு இருக்குது. இந்த ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர் பாருங்கள், அது கேபிட்டல் லெட்டரை மாற்றி லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சால் போதும். த புக் இஸ் ஆன் த டேபிள், த புக்கு இந்த டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். த டிஹெச் இது கேபிட்டல் லெட்டர், டீல ஆரம்பித்து லாஸ்ட்டாக அதை அப்படியே எழுதி அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா போதும். ஃபோர்த் ஒன், த புக் இஸ் ஆன் த டேபிள். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், ரவி வான்ஸ் புக் அண்ட் புக் பென் அண்ட் பென்சில். ரவி வான்ஸ் புக் பென் அண்ட் பென்சில் இருக்கு. இப்போ ரவிங்கிறது ஒரு நேம், நேம்னா ஃபஸ்ட் லெட்டர் கேப் லெட்டர் வரும். ரவி, ரவி வான்ஸ் புக்கு, புக்குனா அது ஒரு தனியாக இருக்குது புக்கு. நெக்ஸ்ட்டு பென்னு அண்டு பென்சில், புக்குக்கு பக்கத்தில் ஒரு கமா, அப்புறம் பென், பென்னுக்கு அண்டுன்னு வந்திருக்கு, அதனால் அண்டு போட்டால் கமா போட வேணாம். பென் அண்டு பென்சில், பென்சில் போட்டு லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா போதும். ரவி வான்ஸ், ரவி வான்ஸ் புக் பென் அண்டு பென்சில் அது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், டூ யூ பிளே ஃபுட்பால். உனக்கு பிளே ஃபுட்பால் விளையாட தெரியுமான்னு கேட்குறாங்க. டூ யூ டூனா ஒன்றே குறியும் அர்த்தம். டூ யூ பிளே ஃபுட்பால், உனக்கு பிளே ஃபுட்பால் விளையாட தெரியுமான்னு கேட்குறாங்க. இப்போ டூன்றது கேபிட்டல் லெட்டர் போடுங்க. டி ஓ டூ ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் போட்டு அப்படியே எழுதிட்டு கொஸ்டின் மார்க். டூ யூ அப்படின்னு வந்துருக்கல, அதனால் அப்போது கொஸ்டின் மார்க். டூ யூ பிளே ஃபுட்பால், அது அப்படியே எழுதி கொஸ்டின் மார்க்.
நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ, எனக்கு பிடித்தமான கலர் ப்ளூன்றாங்க. அப்போ மைன்றது கேபிட்டல் லெட்டர், மை ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர். மை ஃபேவரட், ஃபேவரட்னா பிடித்தமான, மை எனக்கு பிடித்தமான கலர் ப்ளூன்றாங்க. மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ, ப்ளூன்னு எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சா போதும். இது ஸ்டார்ட் நார்மல் ஸ்டேட்மெண்ட், அதனால் ஃபுல் ஸ்டாப் வச்சா போதும். மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், லீமா இஸ் ஏ குட் சிங்கர், சிங்கர்னா பாடகர்னு அர்த்தம், குட் சிங்கர் நல்ல பாடகர். லீமா, லீமா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர், லீமான்றது நேம். லீமா இஸ் ஏ குட் சிங்கர், குட் சிங்கர்னா பாட்டு பாடகர்னு அர்த்தம். நார்மலாக எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சா போதும். நேம் வந்தால் மட்டும் கேபிட்டல் லெட்டர், லீமா இஸ் ஏ குட் சிங்கர், எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சா போதும். நெக்ஸ்ட் எயித் ஒன், டூ யூ லைக் பெட் அனிமல்ஸ், உனக்கு பெட் அனிமல் பிடிக்குமா, அதாவது செல்ல பிராணிகள் பிடிக்குமான்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் டூ யூ, யூ Do you, D-O, do you like pet animals? அப்படி எழுதி என்ன பண்ணுவோம், கொஸ்டின் மார்க் போட்டால் போதும். டூ மட்டும் கேபிட்டல் லெட்டர் போட்டால் போதும். டூ யூ லைக் பெட் அனிமல்ஸ் அன்னு எழுதி கொஸ்டின் மார்க் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் நைன்த் ஒன், ஹீ லைக் ஷர்ட் பேண்ட் அண்டு ஷார்ட்ஸ். ஹீ ஹீ ஹெச்இ ஹீ ஹீ வந்து கேபிட்டல் லெட்டர் போடு. ஹீ லைக்ஸ் ஷர்ட், ஷர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு கமா. நெக்ஸ்ட்டு பேண்ட்ஸ், பேண்ட்ஸ் எழுதிட்டு அண்டுன்னு வந்துருக்கனால கம்மா போட வேண்டாம். ஷர்ட் பேண்ட் அண்டு ஷார்ட்ஸ், ஷார்ட்ஸ்னா ஆஃப் ஷர்ட்னு இருக்கும், அதில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா போதும். ஹீ லைக்ஸ், எனக்கு அந்த ஷர்ட்டு பேண்ட்டு ஷார்ட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. லைக்னா பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம், விருப்பமாக இருக்குது பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஹீ லைக் ஷர்ட், ஷர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு கமா, பேண்ட்ஸ் அண்டு ஷார்ட்ஸ் ஃபுல் ஸ்டாப் வச்சா போதும். நெக்ஸ்ட் ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் நீ எப்படி இருக்குன்னு அர்த்தம். ஹவ் கேபிட்டல் லெட்டர், ஹவ் ஆர் யூ கொஸ்டின் மார்க் போட்டால் போதும். ஹவு ஆர் யூ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் போட்டு லாஸ்ட்டாக கொஸ்டின் மார்க் வச்சா போதும். இதை பங்க்சுவேஷன் மார்க், பங்க்சுவேஷனாக ஒன்றும் இல்லை, நேமு பிளேஸு வந்தால் அப்போ என்ன பண்ணுவோம், கேபிட்டல் லெட்டர் போடுவோம். நெக்ஸ்ட் டூ யூ, ஹூ, வாட், டபுள்யூ வேர்ட் வந்ததுன்னா அதுக்கு நம்ம கொஸ்டின் மார்க் போடுவோம். இதுதான் பங்க்சுவேஷன் மார்க். இந்த வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.